ஹலோ கைஸ், ஐ அம் கோகுல். என் கூட அரவிந்தன் இணைஞ்சிருக்காரு. நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு இன்னொரு 3 வீக்ஸ் டைம் இருக்குது குவாரண்டைனில். என்ன பண்ணுறதுன்னு இல்லை, எல்லாமே இப்போ கேம்ஸ் விளையாடாச்சு, படம் பார்த்தாச்சு, டிவி ஷோஸ் பார்த்தாச்சு. இப்போ செம போர்டில் இருக்கும்போது நாங்கள் யூஸ்வலாக பண்ணுற டிஸ்கஷனை ஏன் பாட்காஸ்ட் மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு 10 மினிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஏன் பீப்புள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம். ஸோ ஹியர் வி கோ, ஒரு ரிமோட் பாட்காஸ்ட். அவர் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அவர் வீட்டில் கேமராலாம் குவாரண்டைனில் இருக்காரு. ஸோ ஓகே, பிஃபோர் ஸ்டார்டிங் நம்ம அரவிந்தனோட இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். அரவிந்தன், உங்களோட இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கப்பா, இங்க யாரு என்ன பண்றீங்கன்னு. அரவிந்தன் கோகுலுடைய ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரியும் கோகுல் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கான். இட்ஸ் நத்திங் நியூ டு ஹிம், அவனுக்கு இதெல்லாமே தெரிஞ்சது. பட் எனக்கு இது கம்ப்ளீட்லி நியூ. குவாரண்டைன்னால இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இல்லைன்னா யூஸ்வலி வேற ஏதாவது பார்த்துட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்போம். குவாரண்டைன்னால இதில் தள்ளப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா ஃப்ரீ டைம்ல ஏதாவது பண்றதுக்காக. இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மோஸ்ட்லி அபவுட் போட்டோகிராஃபி, எப்படி கேமராஸ் ஆர் பெட்டர் தென் மொபைல், ஆல்சோ ஹவு போட்டோகிராஃபி இஸ் எவால்விங், எப்படி அரவிந்தன் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அவர் போட்டோகிராஃபிக்கு. பிஃபோர் ஸ்டார்டிங், ஹியர் இஸ் அரவிந்தன்ஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அவனோட போர்ட்டோஃபோலியோ பாருங்க. Mostly in the bird photography, I love it. He doesn't want to make his photography into business. Last part of the life, just take his photo, camera outside. If you don't want to make a photograph, you can normal keep on it. You can hold it hard and take a different kind of perspective. So, அரவிந்தன், டெல் மீ அபவுட் யுவர் கியர். உங்களோட கியர்ஸ் பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன வச்சிட்டு இருக்கீங்க கேமராஸ்ல? என்னோட கியர் வந்து பிரைமரி கியர் பார்த்தா 1200D Canon, 18-55 ஸ்டாக் லென்ஸ், அப்புறம் ஒரு 55-250 டெலிஃபோட்டோ லென்ஸ். இந்த மாதிரி ரொம்ப பேசிக், ரொம்ப பிரைமரி கியர், நத்திங் ஃபேன்சி இந்த கியர். ஆனால் நான் வந்து என்னோடய ஃபோட்டோகிராஃபியை டிஎஸ்எல்ஆரோட மட்டும் ஒதுக்கிக்கிறது இல்லை, கேமராவும் யூஸ் பண்ணுவேன். என்னோடய மொபைல் வந்து முன்ன இருந்தது ஹுவாவை P20 லைட், அதில் ஒரு நல்ல சென்சார் இருந்தது. அதே மாதிரி இப்போ வச்சுருக்க K20லேயும் ஒரு நல்ல சென்சார் இருக்குது. ஆனால் எப்போ எது யூஸ் பண்ணுன்னு அந்த சுச்சுவேஷனுக்கு பொறுத்து மாறுது. ஸோ இப்போ நான் எனக்கு தேவை டீட்டெயில் நிறைய தேவை அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது டிஎஸ்எல்ஆர் தான். பட்டு ஒரு குவிக் லேண்ட்ஸ்கேப், சின்னதாக டக்குன்னு எடுக்க போகிறேன், ரொம்ப ஃப்ரேம் பண்ணி கம்போஸ் பண்ணி எடுக்கலாம். பட் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் எடுத்து வச்சுக்கணும்னா நான் வந்து மோஸ்ட்லி கேமரா தான் யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் ஃபேமிலி டூர்ஸ், ஃபேமிலி டூர்ஸ்லாம் போனால் நான் வந்து டிஎஸ்எல்ஆரே அவ்வளோ தொடர்றது கிடையாது. இப்போ ஒரு மான்யூமெண்ட் அழகாக இருக்குது, ஒரு ஃப்ளவர் நல்லா இருக்குது, ஒரு சீனரி நல்லா இருக்குன்னா தான் டிஎஸ்எல்ஆர் எடுக்கணும் தவிர, மற்றபடி ஃபேமிலியோடு எடுக்கிறது எல்லாமே முக்காவாசி என்னோடய கேமரா ஃபோனில் தான் இருக்கேன். அது ஏன், ஏன் அப்படி, ஏன் எல்லாரும் அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது போக போக பேசுவோம். ஓகே, என்னோட கியர் பத்தி சொல்லணும்னா, ஐ ரீசென்ட்லி பாட் கேனான் M50 டிஎஸ்எல்ஆர். அது வந்து ஒரு மிரர்லெஸ் டிஎஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிகினர் மிரர்லெஸ் கேமரான்னு சொல்லலாம். ஸோ ஐ இம்போர்ட்டட் இட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் வந்து அது 799 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்க்கு வந்துச்சு, கிட்டத்தட்ட 38,000 ஃபைவ் மந்த்ஸ் பிஃபோர். அதுக்கப்புறம் அது வந்தது வந்து 15-45 கிட் லென்ஸில் வந்தது. 15mm ஒரு குட் வைட் ஆங்கிள் சொல்வேன், தோ இட் இஸ் நாட் த பெஸ்ட். 15mm இஸ் அ குட் வைட் ஆங்கிள் லென்ஸ். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 50mm Nifty 50 லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 50mm ப்ரைம் லென்ஸ் 1.8 வாங்கினேன், மோஸ்ட்லி ஃபார் போர்ட்ரேட்ஸ் அண்ட் லோ லைட் போட்டுக்கிறதுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன், நிறைய லோ லைட்டே எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அது வந்து உடனே ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன், 1.8 நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு. கனடா லைன் அப்பில் இருக்கிற ஒரு 10,000 மதிப்புள்ள ஒரு நல்ல ஜூம் லென்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் 55-250mm IS2. இதில் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. ஸோ ஐ காட் இட் ஃபார் அ குட் டீல், 5,500 எனக்கு கிடச்சிச்சு, அது யூஸ் பண்ணிருக்கேன், ஒன் ஆஃப் த குட் ஜூம் லென்ஸ். ஸோ இதான் என்னோட கியர். ஸோ அரவிந்தன், ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன், யூ டோல்டு நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆர் இது இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க, கேமரா மொபைல் ஃபோன்ஸ் இது இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்க. எனிக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா, ஆஹா இந்த இடத்துல எங்கள் டிஎஸ்எல்ஆர் டிஏ
அவங்களோட மொபைல் கேமரா வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் கொடுக்கும் அஃப்கோர்ஸ், பட் அடடா இந்த அத்லெட்டியாஸ்ல இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணியிருப்பேனே, ஃபோட்டோ எடுத்திருப்பேனே அப்படின்னு. ஆமாம், ஆக்சுவலி நிறைய தடவை அதை யோசிச்சு ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த டைமில் டிஎஸ்எல்ஆர் எடுத்துகிட்டு வரான் போயிட்டோம் அப்படின்னு. மெயினாக அந்த மாதிரி ரெக்ரெட் பண்ணுற சுச்சுவேஷன் எதுனா, எனக்கு அந்தளவுக்கு ஃபோக்கல் லென்த் ரீச் ஆகலை, எனக்கு இன்னும் ஜூம் தேவை அப்படின்னும் போது தான் அது மோஸ்ட்லி ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வர்ற ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் அதோட டைனமிக் ரேஞ்ச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. லேண்ட்ஸ்கேப்புக்கு இப்போ வர்ற முக்காசி ஃபோனு அவங்க ப்ராசஸிங் பண்ணுறாங்களா இல்லை சென்சாரே அவ்வளோ நல்லா கொடுக்குதா தெரியல. 95% of the phones produce good landscape images. Wide angle images சொல்றீங்க? Wide angle. ஆமா. So எனக்கு landscape பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பிரச்சனை இது வரைக்கும் DSLR இல்லையே அப்படின்னு ஒரு சில இடத்துல ஏங்கியிருக்கேன், பட் நாட் மச். பட் தூரத்தில் இருக்கிற இதை எடுக்கணும் போது நிறைய தடவை ஃபோனுக்கு பதில் DSLR இருந்தால் நல்லா இருந்துருக்குமே ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். பட் அதில் ஒரு அது மாதிரி நான் நிறைய பண்ணுறதை எங்கள் அப்பா நிறைய பார்த்துருக்காரு கூட இருந்து, இந்த மாதிரி சார் டிஎஸ்எல்ஆர் எடுத்துகிட்டு வரலையப்பா அப்படின்னு. அவர் தான் டிஎஸ்எல்ஆர் கார்லேயே வச்சுட்டு வந்துரு வீட்டிலே வச்சுட்டு வந்துருந்தார். ஆனால் அது அதோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இப்போது நம்ம போகிற எல்லா இடத்துக்கும் டிஎஸ்எல்ஆர் ஓட போனோம்னா நம்ம ஒரு எந்தூசியஸ்தில் நம்ம டிஎஸ்எல்ஆர்லேயே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிடுறோம், ஆர் மிரர்லெஸ் அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். அந்த ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஜாலியாக எடுத்துக்க மறந்துடும். ஸோ இந்த மாதிரி சில சமயங்களில் டிஎஸ்எல்ஆர் விட்டுட்டு வந்து ஐயோ எடுத்துகிட்டு வரலையேன்னு ஏங்கிறது தப்பு இல்லை. அந்த மாதிரி ஏங்கும் போது கரெக்டாக அந்த மாதிரி ஏங்கும் போது அந்த சீனரியை நல்லா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது அப்படி. ஓகே, கண்ணால கிடையாது. அப்புறம் இன்னொன்று நான் என்ன, ஓகே இப்போ நம்ம மொபைல் கேமராக்கும் டிஎஸ்எல்ஆருக்கான டிஃப்ரென்சஸ் பேசிட்டு இருக்கோம். நான் எங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த இடத்துல வந்து மொபைல் கேமராவில் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னு நான் எங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன், மோஸ்ட்லி இன் போர்ட்ரேட் போட்டோகிராஃபி அண்ட் லோலைட். எவ்வளோதான் ஸ்ட்ராங்கான சோர்ஸ் கோடு இருந்தாலும் ஆல்வேஸ் கேமராஸ்லாம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா மொபைல் கேமராஸில் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, என்னதான் குட் இமேஜ் ப்ராசஸிங் கோடு உள்ள இருந்தால் கூட லோலைட்டில் வந்து தீஸ் சென்சார்ஸ் ஆர் நாட் able to perform the way cameras are doing because camera has a very good lens lineup irukku nalla oru 1f 1.8 la eduthona low light la it is giving us a better image. So nariya low light la da nariya nanu kashtapadren ena number irukra eda vellur inga afternoon la morning la hang out pandrathu irukudhu idu vandu it is usually not possible. So lamba vandu evening time la da veliya povom night la da veliya irukom andha time la vandu oru nalla F1.8 இல்லை F1.4 இருக்கிற ப்ரைம் லென்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜூம் லென்ஸ், அதாவது கேமராவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்ப்ளோர்டு ரீசன் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஒரு பேர்டை ஃபோட்டோ எடுக்கிறதாக இருக்கட்டும், ஒரு அனிமல் ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், கிட்ட போய் எடுக்க முடியாது, அஃப்கோர்ஸ் கிட்ட போய் எடுக்க முடியாது. ஸோ ஒரு ஜூம் லென்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஜூம் லென்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு 6K இமேஜ் கொடுக்க முடியும்னா அது கேமராவில் தான் கொடுக்கும், டிஎஸ்எல்ஆரால் தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல மொபைல் கேமரா சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பட் இன்ஸ்டண்ட்டாக எடுக்கணும், ஒரு டக்குன்னு ஒரு பார்க்குறோம், ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக விளையாட்டுருக்காங்க, டக்குன்னு ஃபோன் எடுத்து எடுக்க முடியும். இந்த இடத்துல டிஎஸ்எல்ஆர் தான் சார். ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் டிஎஸ்எல்ஆர் தான் வந்து இன்னும் கூட வேர்ல்டை ரூல் பண்ணிட்டுருக்கு. ஸோ மொபைல் கேமரா வில் நெவர் ரீப்ளேஸ் தீஸ் ரீஜன்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு ரீசன் ஏன் ரீப்ளேஸ் பண்ணாதுன்னா டூ மச் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு மொபைல் ஃபோன்ஸ், டெடிகேட்டட் டிவைஸ் கிடையாது. பட் ஆல்சோ உங்களோட ஒரு பழைய கோட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபோட்டோகிராஃபி நெவர் எண்ட்ஸ் ஃப்ரம் கேமரா. அது வந்து எடிட்டிங்கும் வந்து இன்வால்வ் பண்ணாதான் டோட்டல் ஃபோட்டோகிராஃபி பேக்கேஜ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே மொபைல் கேமராஸில் எடுக்கிற ஃபோட்டோஸை வந்து எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்நெசசரி. அதில் வந்து ஆல்ரெடி ப்ராசஸ்டு டேட்டா, அது ரொம்ப கம்மி டேட்டா இருக்கும். ஜேபிஎக் இமேஜஸ் நம்மளுக்கு ஃபோன்லேருந்து வர ஜேபிஎக் இமேஜ் ரொம்ப கம்மி டேட்டா இருக்கும், அது எடிட் பண்ணுறதுல ஒன்றுமே இருக்காது. பட் ரா இமேஜஸில் உங்களுக்கு ஹேவ் வி ஹேவ் ஸோ மச் ஆஃப் ஆப்ஷன்ஸில் எடிட் பண்ணுறதுக்கு.
இந்த இடத்துல கூட நான் என்ன நினைக்கிறேன்னா டிஎஸ்எல்ஆர்ஸ் ஆர் ஃபார் அஹெட் மொபைல் கேமராஸ், வெரி ஃபார் அஹெட். பட் ஒன் திங், லாஸ்ட் இயர் வந்து உங்ககிட்ட இந்த ஹுவாவே P20ல வி வேர் டேக்கிங் ஆசம் ரா போட்டோஸ், இட் ஹேட் ரா இமேஜ், இட் ஹேஸ் 8-bit ரா போட்டோஸ் நம்ம எடுத்து எடுத்து பயங்கரமா இட் பண்ணுறோம். கேன் யூ ஷோ தட் ஒன் இமேஜ் விச் யூ டுக் இன் பீச், அதை நீங்க ரா போட்டோ எடுத்து நீங்க ஹுவா P20ல, ஐ திங்க் இட் இஸ் பீச் ஆர் ஐ டோன்ட் நோ சம்வேர் இன் கோவா ஒன்லி, நீங்க எடுத்து எடுத்த போட்டோ, இவர் எடுத்த போட்டோ. ஒரு இது நீங்க நார்மல் லேமேனுக்கு எடுத்து போய் இந்த போட்டோ காமிச்சுன்னா டெஃபினெட்லி இல் சே தட் திஸ் கேமரா, திஸ் போட்டோ இஸ் அவுட் ஆஃப் டிஎஸ்எல்ஆர், குட் டிஎஸ்எல்ஆர் கேமரா, ஐம் சேயிங் குட் டிஎஸ்எல்ஆர் கேமரா. பட் ஒரு 20,000 மதிப்புள்ள ஒரு ஒரு மொபைல் ஃபோன் வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ டீட்டெயில்டான இமேஜ் எடுக்க முடியுதுன்னா இட் இஸ் இட் வாஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள் அ டிகேட் பிஃபோர் இல்லையா. ஒரு 2010ல வந்து ஒரு ரா இமேஜ் ஒரு கேமரா எடுப்போம் இம்பாசிபிள் கேமரா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை வந்து பஃபர் சைஸ் யூஸ் பண்ணாலும் மொபைல் மேனுஃபேக்சர் ரொம்ப அதிகமாக பே பண்ணணும். பீப்புள் வந்து அதை வெல்கம் பண்ணாததுனால இவ்வளோ காஸ்ட் எஃபிஷியன்ட் ரெடி பண்ண முடியாது. ஸோ ரா இமேஜ் கேப்பபிலிட்டிஸ் ஆர் வெரி லெஸ் பட் ஸ்டில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வரும்னு நான் நினைக்கிறேன். 5.8 இது வந்து கூனூரில் எடுத்த ஒரு இமேஜ், கூனூரில் இது டிஎஸ்எல்ஆரில் தான் எடுத்தேன். மொபைல் ஃபோனில் இந்த அளவுக்கு கிட்ட கொண்டு வரலாம், பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் டிஎஸ்எல்ஆர்லேயே சொல்கிறேன், இந்த இடம் ஃபுல் பிளாக்காக இருந்தது. இந்த இடத்துல டீட்டெயில் இவ்வளோ கொண்டு வர முடியுதுன்னா டிஎஸ்எல்ஆரில் மட்டும்தான் முடியும். மொபைல் ஃபோன்ஸில் இப்போ இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ் 95% ஆஃப் மொபைல் ஃபோன்ஸில் இந்த இடத்துல இவ்வளோ டார்க்னஸ்லேருந்து டீட்டெயில் கொண்டு வர முடியாது, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் டிஎஸ்எல்ஆர் தவிர வேறு எது யூஸ் பண்ணியிருந்தாலும் சப் ஆப்டிமல் ரிசல்ட் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து உங்களோட கிட் லென்ஸ் தானே, 18-45mm 55mm கிட் லென்ஸ், வெரி குட், வெரி ரொம்ப கிட் கிட் லென்ஸ்ல இந்த பர்டிகுலர் இமேஜ் சச் எ குட் இமேஜ். எனக்கு பிடிச்ச ஒரு இமேஜ் காமிக்கிறேன். ஷோர் ஷோர். இது ஸோ இந்த இமேஜ் வந்து என்னோட 55-250 லென்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதை டெஸ்ட் ட்ரையல் ரன் மாதிரி பெங்களூரில் இருக்க பன்னார்கட்டா நேஷனல் பார்க்கில் இருக்குது. இதோட ஒரு இது என்னென்னா நம்ம என்ட்ரி லெவல் டிஎஸ்எல்ஆர்ஸ் லைக் 1200D நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஒன்லி வென் தி கண்டிஷன்ஸ் ஆர் வெரி ஆப்டிமல், மெயினாக லைட் ஐஎஸ்ஓ பற்றி. ஸோ இப்போது இந்த இந்த ஃபோட்டோ எடுக்கும் போது மேபி சாயந்தரமாக இருக்குது, சன்செட் அப்போ இருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு என்னால் டீட்டெயில் கண்டிப்பாக கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா டிஎஸ்எல்ஆர்ஸோட ஒரு என்ட்ரி லெவல் சாரி என்ட்ரி லெவல் டிஎஸ்எல்ஆர்ஸோடைய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா சென்சாரோடைய ஐஎஸ்ஓ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும். இந்த இடத்துல தான் என்ட்ரி லெவல் மிரர்லெஸ் வந்து ரொம்ப அட்வான்டேஜ். ஸோ கோகுல்து வந்து ஹை எண்ட் என்ட்ரி லெவல் மிரர்லெஸ் என்ட்ரி லெவலோடைய ஸ்பெக்ட்ரமோட ஃபார் எண்டில் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் யூ கேன் கால் இட் எஸ். ஆமாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும், ரிலை பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோவை நீங்கள் கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் டார்க்காகவே எடுக்கலாம், எடுத்துகிட்டு போஸ்ட் ப்ராசஸிங்கில் இந்த டீட்டெயிலை ஈஸியாக வெளிக்கொண்டு வரலாம். ஏன் அது அப்படின்னா மிரர்லெஸ்ஸில் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ப்ளஸ் அதோட இப்போ வர்ற மோஸ்ட் மிரர்லெஸ்ஸில் அதோட அப்புறம் டிஜிட்டல் ப்ராசஸிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோ நல்லா கேப்சர் பண்ணுது. இந்த இமேஜ் வந்து எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா கம்போசிஷன் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு, இந்த இடத்துல ஹைலைட்ஸ் கொஞ்சம்
நல்லாயிருக்கு, இந்த இது நல்லா ஃபோக்கஸ் ஆகிருக்கு, சாப்பிட்ற மாதிரி பர்ஃபெக்ட் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவேன் நான். இது மேனுவல் ஃபோக்கஸ்ங்களா அவுட் ஆஃப் ஃபோக்கஸா? ஏன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்னா கன்ஃபார்ம் வந்து இந்த பீட்ஸ் மேலே கூட ஃபோக்கஸ், அந்த 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 ஃப்ளவர்ஸ் மேலே கூட ஃபோக்கஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது பர்ஃபெக்டாக பட்டர்ஃப்ளை மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஆமாம், ஆட்டோ ஃபோக்கஸ் தான், ஆட்டோ ஃபோக்கஸ் தான். நான் ஆட்டோ ஃபோ நான் யூஸ் பண்ணுறது 99% ஆட்டோ ஃபோக்கஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நான் இது என்னோடய வியூ பாயிண்ட், என்னோடய டெக்னிக், இது எல்லாருக்கும் உதவுமா தெரில, பட்டு ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். என்னென்னா நான் மோஸ்ட்லி ஆட்டோ ஃபோக்கஸ் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். சிலர் சொல்லுவாங்க ஆட்டோ ஃபோக்கஸில் உனக்கு அந்த நீ நினச்ச இடத்த ஃபோக்கஸ் பண்ண முடியாதுடா, மேனுவலாக பண்ணால் தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒர்க் அரவுண்ட் இருக்குது. இப்போது நம்ம ஷிஃப்ட் அண்ட் ரீஃபோக்கஸ்னு ஒரு டெக்னிக் அது, நான் டிஎஸ்எல்ஆர் வாங்கின புதுசுலேருந்தே அந்த டெக்னிக் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது இப்போது இந்த இமேஜில் ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் ஒன்று இருக்கும், சைடில் இங்கே 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 எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், யூஸ்வலாக சென்டரில் இருக்க ஃபோக்கல் பாயிண்ட்டை தான் ஆக்டிவேட் பண்ணுவேன், மற்ற எல்லாமே டீஆக்டிவேட்டடாக இருக்கும், வேறு மற்ற எல்லா ஃபோக்கல் பாயிண்ட்டும் ஒர்க் ஆகாது. நான் என்ன பண்ணுவேன், கரெக்டாக அந்த சென்டர் ஃபோக்கல் பாயிண்டில் என் சப்ஜெக்டை வச்சு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஹாஃப்வே ஷட்டரை பிடிச்சிக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீகம்போஸ் பண்ணுவேன். ஜாமெட்ரி மாற்றுவேன், ரூல் ஆஃப் ஃபோர்த் தேர்ட் அப்ளை பண்ணுவேன், சப்ஜெக்டை வேறு ஏதாவது நான் இடத்துக்கு நவுத்துவேன். இதில் என்னென்னா நான் என்னோடய சப்ஜெக்டை வந்து டக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணிட முடியும், பண்ணி ஃபோக்கஸ் பண்ண அப்புறம் நான் வந்து கம்போஸ் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு வந்து ஃபோக்கஸ் போயிடும் கம்போஸ் மாற்ற கம்போசிஷன் மாற்றும் போதுன்ற கவலை இருக்காது. கம்போசிஷன் எனக்கு கரெக்டாக வந்த பிறகு நான் வந்து ஷட்டர் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி ஷார்ட் எடுத்துருவேன். அரவிந்தன் வந்து இந்த டெக்னிக் எனக்கு 2 இயர்ஸ் பிஃபோர் ஐ கெஸ் 2018 கிறிஸ்மஸ் ஈவில் நியூ இயர் ஈவில் சொல்லி கொடுத்தான்னு நினைக்கிறேன் இந்த பர்டிகுலர் டெக்னிக். நாங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். ஒரு ஆக்சுவலாக இவ்வளோ சின்ன ஆப்ஜெக்டும் கிடையாது, ஒரு கோபுரத்தை மகாபலிபுர கோபுரத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ பாசிபிள் நான் என்னோட ஃப்ரெண்டு எடுத்த 2-3 இமேஜ் அனுப்புகிறேன். ஆக்சுவலாக இன்னோட ஃப்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கோபுரத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஐ வில் சென்ட் குட் தீஸ் இமேஜஸ் ஹியர். அப்புறமா வந்துட்டு இந்த இமேஜஸ்ல பார்த்துட்டு ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்லி இந்த பர்டிகுலர் டெக்னிக் சொல்லி கொடுத்தான். வெரி குட் டெக்னிக் அது ஆக்சுவலா. ஏன்னா ஃபோக்கஸ் ஃபோக்கல் பாயிண்ட் மேல ரிலை பண்ணாம வி நோ வேர் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ். ஸோ அதுல இது பண்றது, இட் இஸ் அ வெரி குட் டெக்னிக். ஐ லைக் இட். ஆசம். பட் ஆனா இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்துட்டு ஒரு மொபைல் கேமரால கொண்டு வர முடியுமானா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி நியர் இருக்கணும், அந்த பட்டர்ஃப்ளை கன்ஃபார்மாக டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ கிட்ட இருந்ததுன்னா கன்ஃபார்ம் பட்டர்ஃப்ளை டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் செகண்டே இங்கேருந்து பறந்துருக்கும். ஃபோக்கல் நம்ம ஃபோக்கல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடியே இங்கேருந்து பறந்துருக்கும். நாட் அ பாசிபிள் சொல்யூஷன். எஸ் எஸ் எஸ். ப்ளஸ் இந்த அளவுக்கு பின்னாடி பொக்கே வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ். எஸ் எஸ் எஸ். மொபைல் கேமராஸில் ஒரு இன்ஹெரண்ட் ட்ராபேக், அதாவது எப்போவுமே இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னென்னா அதோட ஃபோக்கல் லென்த் வந்து ஃபிக்ஸட். ஸோ நீங்கள் முன்னாடி மூவ் பண்ணுறதும் லென்ஸை ஜூம் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் முன்னாடி மூவ் பண்ணால் சப்ஜெக்ட் வந்து பெருசாகுமே தவிர பேக்ரவுண்ட் டசன்ட் சேஞ்ச் மச். ஆஃப்கோர்ஸ். ஆனால் நான் ஜூம் பண்ணேன்னா டிஎஸ்எல்ஆர் வச்சு பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் எஃபெக்ட் வந்துடும். ஸோ பின்னாடி ஃபுல்லாக பிளர் ஆகிடும், சப்ஜெக்ட் ரொம்ப தனியாக நிற்கும், தனியாக தெரிஞ்சு நிற்கும். பட் இதே ஒரு ஃபோனில் எடுத்திருந்தேன்னா இந்த அளவுக்கு மேபி கேப்சர் பண்ணியிருக்கலாம். பட் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்ஸ் வந்து இவ்வளோ வெல் டிஃபைன்டாக இருக்காது, கண்டிப்பாக இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ். எஸ் எஸ் எஸ். வெல் டிஃபைன்டாக இருக்கு. அதனால்தான் ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க மொபைல் ஃபோனில், இல்லை எனக்கு இந்த மாதிரி வரணுமே ஆசைப்பட்றேன் அப்படின்னா தட் இஸ் வென் யூ ஹவ் டு மூவ் டு டிஎஸ்எல்ஆர். அப்போ தான் டிஎஸ்எல்ஆர் வாங்குறதுக்கு நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கேன் யூ ஷோ ஃபியூ ஆஃப் யுவர் மொபைல் ஃபோட்டோகிராஃப்ஸ், அதாவது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி வித் மொபைல் ஆல்சோ. ஒரு 10 to 15,000 மொபைல் வச்சுட்டு இருந்தால் கூட, ஒரு பட்ஜெட் மொபைல் ஃபோன் இருந்தால் கூட யூ குட் டேக் அ பெட்டர் மொபைல் ஃபோட்டோகிராஃப்ஸ் எனக்கு. ஷோ மீ எவ்ரி ஃபோட்டோஸ். ஸோ திஸ் இஸ் டேக்கன் இன் மொபைல் இல்லையா? ஆமாம், இந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லா இமேஜஸும் மொபைல். இது என்னோட இது வந்து நான் வந்து
மொபைலில் தான் எடுத்தேன். என்னோட ரொம்ப ஒரு 13,000 ருபீஸ் மொபைல் தான் இது. தட் டூ இட் வாஸ் டேக் அண்ட் லாங் பேக் ரெட்மிச்சு 5.4 என்ன மாடல் ரெட்மி நினைக்கிறேன். இட் வாஸ் டேக் அண்ட் 2017 2017 கேமராஸ் வேர் குட் பட் அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் இதில் வந்து நல்லா என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சது. இது எதனாலன்னா மொபைலில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ராசஸிங் எடிட்டிங் பண்ணுறதுக்கு யாரும் தயங்கக்கூடாது. அதான் நான் என்ன கேட்டால் நான் அதை சொல்லுவேன். நிறைய பேர் வந்து எடிட்டிங் பண்ணால் தப்பு, எடிட்டிங் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. பட் ஐ எம் கம்ப்ளீட்லி ஃபைன் வித் இட். ஏன்னா ஃபிலிம் கேமராஸில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப கம்மி, கஷ்டம், பண்ண முடியாது, டீட்டெயிலாக வெளியே கொண்டு வர முடியாது அவ்வளோ. பட் இப்போ இருக்கிற இதில் நீங்கள் ஏற்கனவே இருக்க டேட்டாவை தான் வெளிக்கொண்டு வரீங்களே தவிர எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ணல ஆக்சுவலி. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ எடிட்டிங் இஸ் குட், அதுக்குன்னு ஓவராக தெளிச்சு விடக்கூடாது. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க, ஸ்கைல என்னது இம்பாசிபிள் கலர்ஸ்ல ஸ்கைல போட்டு விட்டுருவாங்க. ஸ்கைல போட்டு ப்ளூ, ஆமா ப்ளூ இஸ் ஆல்வேஸ் ஸ்கை கலர். பர்பிள் பிங்க் போடுவாங்க, கிரீன் போட்டுருக்காங்க நிறைய பேர். கிரீன் போட்டு பார்த்தேன் நான். இங்க வந்து பர்பிள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பர்பிள் இங்கே மட்டும் ஆட் பண்ணல, ரோடு பார்த்தீங்கன்னா கூட பர்பிள் டெஞ்சு இருக்கும் இங்கே ஃபுல்லாக. அதோட காரணம் என்னென்னா நான் வந்து இது கலர் டெம்பரேச்சரை வந்து டுவர்ட்ஸ் த பர்பிள் சைடு நான் தள்ளி வச்சேன். ஆரஞ்சு பர்பிள் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு. ஸோ பண்ணால் வந்து ரொம்ப ஈவனாக இருக்கணும். அதாவது இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி இல்லை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிளீனாக தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் இது வந்து அன்எடிட்டட் போட்டோ, அப்படியே நார்மலாக அவுட் ஆஃப் கேமரா. நைஸ், ஆமாம் நைஸ். இந்த இடத்துல கொஞ்சம் லுமினசன்ஸ் சரி, ஹைலைட்ஸ் கம்மி பண்ணியிருக்கேன் அந்த க்ளவுட் டீட்டெயில் தெரியறதுக்காக. பட் ஒரு இது வந்து இது வந்து அப்சல்யூட்லி நாட் எடிட்டட், ஜஸ்ட் அ கப்பல் ஆஃப் ட்வீக்ஸ் இன் டெம்பரேச்சர் மேபி எக்ஸ்போஷர் அந்த அளவுக்கு தான். நைஸ், இதுவும் ஒரு லோட் ஆகும். இப்போ குவாலிட்டி நல்லா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா க்ளீனாக தான் இருக்கும். ஜஸ்ட் இது வந்து நான் என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்தரன் அவங்களோட யோகா கிளாஸ் காத்தால முடிச்சுட்டு வரும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ. விஐடியில் தான் எடுத்தேன் நான் இந்த ஃபோட்டோ. எனக்கு ஏன் பிடிக்கும்னா டக்குன்னு பார்க்க ஒரு நம்ம பழகின ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இருக்காது. வேற எங்கேயோ ஒரு ஃபார் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஒரு பார்க் மாதிரி லான் இருக்கு. கன்ஃபார்ம் இது ஒரு வெள்ளூர் யாரும் நம்ப மாட்டாங்க. நிறைய பேர் கேட்டாங்க இதுவும் எடுக்கலாம். பட் ஆக்சுவலி இந்த கிராஸஸ் வந்து கிரீனாக தான் இருந்தது. நான் தான் டுவோர்ட்ஸ் லிட்டில் டுவோர்ட்ஸ் தி எல்லோ ரேஞ்சுக்கு நான் நட்ஜ் பண்ணி விட்டேன். இது ஏன்னா இந்த எஃபெக்ட் எனக்கு பிடிக்கும், இந்த எஃபெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அப்படி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நெட்டில் பார்க்குற இமேஜஸ்லாம் சிலதெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும், ஸ்டாக் ஃபோட்டோஸ்லாம். ஸோ நீங்கள் நினச்சிடக்கூடாது அவங்க எடுக்கும் போது தான் அதே மாதிரி தான் கிராஸ் வந்து எல்லோவிஷாக இருந்தது, சன்ரைஸ் அவ்வளோ எல்லோவாக இருந்தது. கண்டிப்பாக எதுவுமே கிடையாது அந்த மாதிரி. எல்லாமே எடிட்டட் தான். பட் அந்த ஒரு ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷனை அப்ரிஷியேட் பண்ணணும். இது ஒரு நார்மல் சன்செட் இமேஜ், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கோவாவில். இது இந்த இமேஜ் எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா மொபைல் ஃபோனில் ரொம்ப கம்மி ஷட்டர் ஸ்பீடு, ஐ மீன் அதிகமான ஷட்டர் ஸ்பீடு வச்சா தான் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ண முடியும் வேவ்ஸ் ஆக்சுவலி. இது வந்து ரொம்ப பழைய ஃபோனில் எடுத்தது. இதை கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அந்த கிளாரிட்டிலாம் தெரியும். பட் அந்த ஐடியா என்னென்னா மொபைல் ஃபோன்லேயே கம்போசிஷன் நம்ம ஓரளவுக்கு நல்லா வச்சு பண்ணோம்னா
வி கேன் கெட் பெட்டர் ரிசல்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப நார்மல். இது வந்து ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் இமேஜஸ். இது பேக்ரவுண்டு வந்து தண்ணி கிடையாது, ஆக்சுவலி எங்களுடைய பழைய 800 பானட் காரோட கலரே இதுதான். 2014 எடுத்தது, 2014 இருக்க கேமராஸ், ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் பேக் இருக்கிற கேமராவில் வச்சு ஃபோன் கேமராவில் எடுத்தது. ஸோ லெட்ஸ் கம் பேக் டு த டிஃபரன்சஸ். ஓகே, இப்போ மொபைல் கேமராஸ் ஓகே, மொபைல் கேமராஸ் வச்சு கன்ஃபார்ம் இந்தந்த விஷயம்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு. அப்போது டிஎஸ்எல்ஆர் வாங்குறவங்க வந்து அப்கோர்ஸ் தே ஆர் நாட் இல்லட்ரு, அவங்க அவங்களை வந்து ஃபூல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. தேர் ஆர் ஃபியூ டைம்ஸ் வேர் டிஎஸ்எல்ஆர் அவுட் பர்ஃபார்ம் சில விஷயங்கள்லாம் வெறும் டிஎஸ்எல்ஆரில் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் டேட் 2020 எடுக்க முடியும். ஒன் ஆஃப் தெம் இஸ் லாங் எக்ஸ்போஷர் ஷார்ட்ஸ். ஸோ லெட் மீ ஷோ ஃபியூ லாங் எக்ஸ்போஷர் ஷார்ட்ஸ் ஐ ஹவ் டேக்கன். இந்த லாங் எக்ஸ்போஷர் ஷார்ட்ஸ்லாம் ஸ்கிரீன் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஷார்ட் எங்கே 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 பிக்சர்ஸ் லைட் ரூம். ஓகே, ஸோ ஹியர் வி ஆர். இந்த பர்டிகுலர் ஷார்ட் பார்த்தீங்கன்னா நானும் என்னோட குமாரும் போயிட்டு ஒரு நைட்டு வேலூரில் போயிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். வி வேர் ரூமிங் அரௌண்ட் பாலா வேலூர் ஃபோர்ட். ஒரு நைட் ஒரு 9 PM இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லாங் எக்ஸ்போஷர் அதுவும் இந்த தண்ணியாண்ட எடுக்கிற ஏன் எடுப்பாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா, தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரி இருக்கும், இது ஒரு ஐஸ் கிளேஷியர் மேலே எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும், ஒரு மிரர் மேலே இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தெரியும். நார்மலாக இதாச்சும் உங்களுக்கு கிடையாது. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் ரீசன், ஏன்னா நைட்டில் வந்து லைட் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட சென்சார் ஓப்பன் பண்ணி ஷட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, ஷார்ப்பான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபோன் கேமராஸில் 90% பண்ண முடியாது, ஏன்னா சம் மாடல்ஸ் ஹேவ் லாங் எக்ஸ்போஷர் மோட் பட் நாட் தட். அது லாங் எக்ஸ்போஷர் மோட் கூட அது வந்து ப்ரோக்ராமேட்டிக்லி தான் பண்ணுறாங்க, அது மல்டிபிள் ஃபோட்டோஸ் எடுத்துடுறாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷரில் எடுத்துட்டு அப்புறம் மர்ஜ் பண்ணுறாங்க. பட் ஒரு ஷட்டர் ஃபிசிக்கலாக ஒரு ஷட்டர் கேமராக்குள்ள இருக்கிற ஷட்டரோட ஒரு அட்வான்டேஜ் தான் வந்து இந்த பர்டிகுலர் ஃபோட்டோவோட ஃபோட்டோ கொடுக்குற அவுட்கம், அதாவது ஒரு லாங் எக்ஸ்போஷர் ஷார்ட் கொடுக்குற அவுட்கம். And also this particular image, இது வந்து ஹுமாயின்ஸ் டூமில் எடுத்தது, ஒரு 2 months பிஃபோர் எடுத்தது. ஈவன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படியே ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு லாங் எக்ஸ்போஷர் ஷார்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இமேஜ் கிடைக்கும். லாங் எக்ஸ்போஷர் ஷார்ட்டில் என்ன ஆகுனா ஷட்டர் ரொம்ப நேரம் ஓப்பனில் இருக்கும். ஸோ லைட்டை வந்து ஒரு 3 to 4 seconds சென்சார் மேலே பட்டுட்டே இருக்கும். ஸோ ஓவர்லாப் ஆகும் மிச்சம் எல்லா லைட்ஸ், இந்த எதனா வேவ் இருந்தால் கூட, இன்கேஸ் எதனா வேவ்ஸ் இந்த தண்ணி மாதிரி இருந்தால் கூட ஓவர்லாப் ஆகிறதுனால ஒரு மீடியனால எக்ஸ்போஷர் மட்டும் தான் உங்களோட சென்சார் எடுத்துக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு மிரர் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும், உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு மிரராக கீழே வச்சிருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் இமேஜஸ்லாம் வந்துட்டு இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் இன் மொபைல் ஃபோன்ஸ் ரைட் நவ் மைட் பி வரலாம், ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஷட்டரை கொண்டு வரலாம், ஒரு கேமராக்குள்ளே கொண்டு வரலாம். மெனி கம்பெனிஸ் வுட் அஃப்கோர்ஸ் டூ தட், ஃபோல்டிங் ஃபோன்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி டைமில் இட் இஸ் பாசிபிள் டு ஹாவ் சச் கேமராஸ் ஆல்சோ வித் ஃபிசிக்கல் ஷட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ டீட்டெயிலிங் இந்த பர்டிகுலர் இமேஜில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு கோல்டன் ஹார், ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக ஒரு கோல்டன் ஹாரில் வந்து இந்த இசாக்கா டூம்னு ஒரு இடத்துக்கு போனோம். இந்த பக்கம் அதாவது சன் வந்து சன்செட் ஆகிற டைம். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கோல்டன் லைட் நம்மளுக்கு கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ திஸ் பர்டிகுலர் வைட் ஆங்கிள் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப, இப்போது யூஸ்வலாக மொபைல் ஃபோன்ஸில் கூட வைட் ஆங்கிள் கேமராஸ் வருது, வைட் ஆங்கிள் லென்சஸ் வருது, பட் தே ஆர் நாட் தேட் எஃபிஷியன்ட். இந்த வைட் ஆங்கிள் லென்சஸ்லாம் வந்து ஒரு 5 MP ரெஸ்ட்ரிக் பண்ணிடுறாங்க டு மேக் இட் காஸ்ட் எஃபிஷியன்ட். ஸோ உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் எல்லாமே கவர் ஆகும், பட் இவ்வளோ டீட்டெயில்டாக வராது. பட் இஃப் யூ ஹேவ் அ டிஎஸ்எல்ஆர் கேமரா அண்ட் குட் லென்ஸ் வைட் ஆங்கிள் லென்ஸ், தென் யூ கேன் ஹேவ் டேக் சச் குட் ஃபோட்டோஸ். அண்ட் இது வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி கூட வீட்டில் வச்சுக்கலாம், ஏன்னா அஃப்கோர்ஸ் இஸ் ஆர் 6K இமேஜஸ் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஒன் டூ ரீசன்ஸ் ஒய் வி நீட் ஆக்சுவலி டிஎஸ்எல்ஆர்ஸ் அண்ட் ஹவு டிஎஸ்எல்ஆர் வுட் அஃப்கோர்ஸ் அவுட் பர்ஃபார்ம் சச் திங். ஓகே, பட் இட் வாஸ் வெரி நைஸ் டாக்கிங் டு யூ. ஆல்சோ தேங்க்யூ கூகுள், உங்களுக்கு சில பாட்காஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா வி தாட் அபவுட் டூயிங் ஃபோட்டோகிராஃபி, பிகாஸ் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி கூட நிறைய இருக்குது டிஸ்கஸ் பண்ண கூட. ஸோ யூ வில் நெவர் கெட் போர்டுன்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வர டாபிக் வந்து ஒன் ஆஃப் திஸ் கோ சக்ஸஸ்ஃபுல், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு இருக்கும்போது வி வில் கம் அப் வித் ஆசம் டாபிக் டிஃபென்ஸ். அரவிந்தன் வந்து ஹி ஹேஸ் பீன் டிஃபென்ஸ் என்தூசியாஸ்டிக் ஃபார் மோர் தென் அ டிகேட் நவ்.
அது முடிச்சுட்டு அதை விட மிகப்பெரிய ஒரு டாபிக் ஒன்று ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் நாட் கன்ஸ்ட்ரைன் டுவர்ட் இஸ்ரோ எவ்ரி எவ்ரி அதர் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் கவர்மெண்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்ட் வை டு பி நீடெட் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது இவ்வளோ பில்லியன் டாலர்ஸ் வந்து ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இன்வெஸ்ட் பண்ணும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதில் வந்து ஈ வுட் கிவ் அ பெட்டர் டாக் ஸோ லெட்ஸ் ஹோப் அண்ட் வெயிட் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு நிறைய he is outdoor photographer, indoor photographer, mostly product like a photo edit matter, so outdoor photographer, but you will learn how to set up your composition, everything using mobile and camera, so plus இதை பார்க்குறவங்களுக்கு என்ன விட நிறைய தெரியலாம் ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ப்ரொஃபைல் காமிக்க உங்ககிட்ட நான் கற்றுப்படுறேன் அஃப்கோர்ஸ் யூ கேன் மெசேஜ் மெனி டைம் யூ வாண்ட் நிறைய பேர் ஆக்சுவலாக இவங்ககிட்ட மெசேஜ் பண்ணி கற்றுட்ருக்காங்க அண்ட் ஈஸ் ஆல்சோ டெக்ஸ்டிங் மெனி பீப்புள் ஆஸ்கிங் தெம் ஹவு ஹவு தே செட் அப் தியர் காம்படிஷன்ஸ் எவ்ரி திங் ஸோ லெட்ஸ் இந்த குவாரண்டைனில் கம்யூனிட்டி பீப்புள் தவிர நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் எதுவுமே இல்லை எவ்ரி திங் வில் அவுட் லாஸ்ட் ஒன் டே ஸோ லெட்ஸ் ஸ்டிக் டு பீப்புள் ஆஸ் ரிசோர்ஸ் இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓகே 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 தட் வாஸ் இட் நைஸ் பை பை பை